உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவளை புடிச்சிங்களா புடிக்கலையா? அவளை புடிச்சிருவோம். என்னது புடிச்சிருவோமா? அப்ப இந்த வடி அவளை விட்டுட்டீங்க அதானே? இல்லம்மா, நான் இங்க வரதுக்குள்ள அவ இங்க இருந்தா பிரச்சனை நினைச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டாமா. மணி, அவ ரொம்ப தூரம்ல எங்கே போயிருக்க முடியாதுமா. கண்டிப்பா எப்படியோ அப்பா அவளை பிடிச்சிடுவேன். கிழிச்சிங்க, பேச்சு மட்டும் பெருசா பேசுறீங்க, ஆனா செயல்ல ஒன்னும் காணோம். உங்களை நம்பி நான் இருந்தேன் பாருங்க, அதுக்கு நான் நடுத்தருவுலதான் நிக்கணும். வேங்கப்பா, என்னால என் பொண்ணுக்கு பதில் சொல்ல முடியல. வாங்கடா, அவளை போய் தேடுவோம். என்ன வீட்டு வாசல்ல கார் நிக்குது? ஒருவேளை ஐயா வந்துட்டாரா? இல்லையே, இது ஐயா கார் இல்லையே. காலையில இருந்து கிளர்க்கு கால் பண்றாருமா? அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு சந்திரா. சரி. கடவுளே, என் பேத்தி கிடைச்சிட்டான்னு நல்ல செய்தியா சொல்லணும். சொல்லுங்க மோகன். சார், நீங்க சொன்ன மாதிரியே அனன்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். நீங்க சொன்ன டேட் ஆஃப் பர்த் யாருடைய டேட் ஆஃப் பர்த்தோடையும் ஒத்து போல சார். என்ன சொல்றீங்க மோகன்? மோகன், ஒருத்தர் விடாம எல்லா டேட் ஆஃப் பர்த்தையும் செக் பண்ணி பாத்தீங்களா? சார், நீங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிற உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் அது. இதுல நான் கேர்லெஸ்ஸா இருப்பேனா சார்? ஒட்டுமொத்த காலேஜ் படிக்கிற எல்லா பொண்ணுங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் செக் பண்ணிட்டேன் சார். அதுவும் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு மூணு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன டேட் ஆஃப் பர்த்ல யாருமே இல்ல சார். சரி மோகன், நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். என்ன சந்திரா, கிளர்க் என்ன சொன்னாரு? நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆயிட்ட? இப்படி ஒரு வழி கிடைச்சிருக்கு, இத வச்சு எப்படியாவது குட்டிமாவை கண்டுபிடிக்கலான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தம்மா. இப்ப அதுவும் போச்சுமா? அதோட அவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பூஜை ரூம்ல
விளக்கம் ஏத்தி இருந்துச்சே. அப்புறம் எப்படி காலேஜில் யாரும் அந்த டேட் ஆஃப் பர்த்ல இல்லைன்னு சொன்னாரு? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அவர்கிட்ட இருந்து கால் வந்ததும் நாளைக்கே என் குட்டி மாவை பார்க்க போறேன் அப்படி நினைச்சுதாம்மா நான் காலையை அட்டன் பண்ணேன். அவர் இப்படி சொல்லுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைம்மா. அம்மா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுதுமா, அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன்மா. என்ன சந்திரா? அம்மா என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு நினைச்சு இத்தனை வருஷமா இருக்கிற அம்மு குட்டிமாவோட பிறந்த நாளை வச்சு நான் குட்டிமாவை கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக கண்டிப்பா குட்டிமாவோட பிறந்த நாளை மாத்திதாமா ஸ்கூல்ல சேர்த்திருப்பா. ஆமா சந்திரா, அதை நம்ம யோசிக்காம விட்டுட்டோம். கண்டிப்பா சாமிஜி சொன்ன மாதிரி என் பேத்தி வந்திருக்கா. ஆனா நான் தான் கோட்டை விட்டுட்டேன். நீ சொன்ன மாதிரி ஸ்கூல் சர்டிபிகேட்ல பிறந்த நாளை மாத்தி இருக்கிற பட்சத்துல அன்னைக்கு வந்த கூட்டத்துல யாரு என் பேத்தின்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வழியும் தெரியலையே. அவளை பத்தின ஏதாவது ஒரு சின்ன தடை மாதிரி தெரிஞ்சாதான் நாம எதுவும் பண்ண முடியும். ஆனா நமக்குதான் அவளை பத்தி எதுவுமே தெரியலையே. அம்மா இருக்கு. இருக்கா? ஆமாம்மா, அவ பிறந்தப்பவே அவ வலது கையில ஒரு மச்சம் இருந்துச்சுலம்மா. அம்மா அது கூட நீங்க அதிர்ஷ்டம் சொன்னீங்களேம்மா. ஆமா, ஆனா அதை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையாப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.